காலத்தில பருவமழை பெய்யவும் காலத்தில பருவமழை பெய்யவும் பட்ட கடன கட்ட காப்படி உடமிச்சவும் பட்ட கடன கட்ட காப்படி உடமிச்சவும் நம்ம சக்தி முட்டி சமணெல்லாம் பரமக்குடி வட்டி கடையில மொத்த பொண்ணு வயசுக்கு வந்து மூணு நாலு வருஷமாச்சு அரசாங்கம் சொன்ன வாங்க 500,000 தந்தி15,000 மந்திரிக்கு தலைவலியா மதத்தை புடிக்கு சாகவில்லையா சாரி ப்ரோ முட்டை நாக்கு மந்திரிக்கு தலைவலியா மதிய உணவு உண்ணவில்லையா என்று ஒரு மந்திரிக்க தலைமை செய்தியா நம்ம ஏழை வர்ற கஷ்டத்தையும் போய் கேட்கிறேன் இந்த விவசாயம் வர்ற கஷ்டத்தையும் போய் யாரு கேட்கிறான் நீங்க பத்து மணில இருந்து வாசிக்கிறீங்க ஜெகோவா கற்பனைங்கய்யா மொத்தத்துக்கு போய் போஸ்ட் மரத்தை லைனே கட் பண்ணிடு நோண்டிக்கிட்டே இருக்கு புது போட்டாடி நோண்ட மாதிரி என்ன ப்ரோ அது நோண்டாதீங்க ப்ரோ கடுப்பேத்துற மொட்டை மண்டை பாத்ரூம் போயிட்டு வாங்க போறது நல்லது ஏன்னா அவங்க பாவம் பத்திரையிலேருந்து உட்காந்து வாசிக்கிறாங்க உங்களுக்கு ஓய்வு கொடுக்கு அது போய்க்க முடியும் வாங்க ஏய் தங்கச்சி உட்கார்த்தா எதுக்கு வர்ற கதைக்கு வர்றேன் கடல் மாதிரி கூட்டம் இருந்துச்சு பரதமணியை உள்ள மேற்க தலை வச்சு படுக்காதடா வாரிட்டு போயிருந்தேன் தெற்க தலை வச்சு படுக்க தெரு ஓடது உங்க ரெண்டு வந்து ஜவுளி மாதம் அடிக்குது எடுத்துட்டு போகிறது உள்ள போயிருந்தோம் பேர்மேன் எங்க அப்பா எங்க அப்பா சாதாரண ஆளு கிடையாது நம்பி ராஜன் நாட்டுக்கு அவன் ராஜன் அவனுடைய ஒரே சன் நம்பி ராஜன் இதெல்லாம் எந்த பக்கமும் பேச மாட்டேன் காலத்து அந்த மாதிரி பேசினாத்தே நாடகத்துக்கு பார்க்க கூட்டம் வருது ஆதி காலத்துல பேசின மாதிரி நாங்கள் காவலுக்கு செல்கின்றோம் எங்க அப்பா தந்தையினுடைய பெயர் நாமம் சொன்னோம்னா ஊர்ல சிறுபடுத்து எரிஞ்சு மரியாதையா போயிருக்கடா நாங்களே இங்க பங்காளி சண்டையில சாமி கொடுக்கிருக்கோம் உங்க பிரச்சனை பெரும் பிரச்சனை எங்க அண்ணே சிங்க எப்படி உட்கார்ந்து இருக்க அருவாமல முட்டை கோசு நறுக்கிற மாதிரி பெட்னரி டாக்டர் எங்க அண்ணே எங்கன போய் விழுந்த மூஞ்சி இந்த தண்டி இருக்குன்னு எங்க அப்பா நம்பி ராஜன் ஆனா எங்க அம்மா நங்கை மோகன் மஞ்சூர் கிராமத்துல
அஞ்சு பிள்ளை பத்திருப்பாங்க, நாலு பிள்ளை பத்திருப்பீங்க, மூணு பிள்ளை பத்திருப்பீங்க, தாய்மார்கள் பழக்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா எங்க ஆத்தால அப்பனும் ஏழு உள்ள பத்தாய் 24 hours இட்ஸ் வெரி ஹார்ட் ஒர்க். எந்த வேலைக்கு எங்க அப்பா போல, எல்லா வேலையுமே இந்த வேலை தான். எங்க ஆத்தாவை சித்திரவதப்படுத்திருக்கேன். எங்க ஆத்தா பல தடவை விளக்கமா அடிச்சோம் திருந்தல அந்த முண்டப்பைய. ஏழு பிள்ளை, ஏழு பிள்ளை பெத்தவனே, ஏழு பிள்ளைக்கு சாதகம் எப்படி இருக்குன்னு எங்க அப்பா சோசியர் பாக்குறதுக்காக சாதகத்தை தூக்கிட்டு போனாரு. சோசியர் சொன்னார், ஏழு ஆம்பளை பிள்ளைகளுக்கு பெத்திருக்கீங்க நம்பியவர்களே, கண்டம் இருக்கு, ஏழாம் இடத்துல ராகு பாயிறேன், உங்க மயே ஏழு ஆம்பளை பயிர்களே தொடர்ந்து இருந்தா, ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா உங்க உசுறு தப்பிக்கும், இல்லைன்னா ஆடி மூணாம் தேதி உங்களை அடிச்சிடும் அப்படின்ட்டேன். எங்க அப்பா விறுவிறுன்னு வந்தவே சாதக நோட்டை போட்டுட்டு பொழுசாய ஆயிடுச்சு. 7 o'clock எங்க ஆத்தா பத்தி பருத்தி எடுத்துட்டு பப்பரப்பான்னு படுத்துக்கிட்டு இருக்கு. எங்க அம்மா பேரு மோகினி. எங்க அப்பா போய் எங்க அம்மா கட்ட வரல உருவிக்கிட்டே மொகு மொகு சோசியர் என்னை தட்டிருந்துட்டேன். நான் உசுரோட இருக்கணும்னா இன்னொரு பொம்பளை வாரிசு பிள்ளை வாரிசு வேணும், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுன்னு சொல்லிடுவேன். ஆனா எங்க ஆத்தா ஆத்தா எங்க ஆத்தா இப்படித்தான் தூக்குச்சட்டில காப்பி வாங்கிட்டு வந்து கொடுத்து எங்களை வளர்க்கும். ஏன் பேசாம சிலிண்டர் தூக்கிட்டு வந்து எங்கனே உலைய போட்டுவேன். அப்ப எங்க அம்மா மோகினி, எங்க அப்பா கெஞ்சினார், ஒரே ஒரு பிள்ளையை மட்டும் பெத்துருவோம் மோகினி அப்படின்னு அழுது நீலி கண்ணீர் வடிச்சேன். மறுபடியுமா இருடா, அதுதானே உனக்கு ஒண்ணு இருக்க போச்சு நீ. அப்படி சொல்லும் போது எங்க ஆத்தா சொல்லுச்சு, இனிமேல் கருப்பு பயில இடம் இல்லை, போறையா உலக்கை எடுத்துட்டு உன் விதல அடிக்க விடாங்க. ஆனா எங்க அப்பா ஒரு சொல்லு வாசகம், நீதிமா இந்த உலக்கை இருந்தா தானடி என்னை அடிப்பேன்னு எங்க அப்பா கிழங்க அவனை விட்டு போல. உலக்கையை ஒன்னு சுடுமாட தூக்கி கூட்டிட்டு ஓடணும், இல்லைன்னா கம்பு கூட்டில் வச்சு ஓடணும், இல்லை இழுத்துக்கிட்டாது போகணும், இல்லைன்னா உலக்கையை தூக்கி எரியணும். எங்க அப்பா என்ன பண்ணிக்கிட்டேன், அந்த உலக்கைய இப்படி பிடிச்சுக்கிட்டே இப்படி ஓடி இருக்கேன், எழுத்து விட்டுருக்காரு இருட்டுக்கு, அதுக்கு வானம் தோண்டி இருக்கேன் வீடு கிட்ட. அந்த குழியை என் தந்தை கவனிக்கவில்லை, குழியை டங்கல் பற்றி அவன் உளி முடிந்தது போச்சு. அதுவும் இப்ப எங்க அப்பா வீட்டுல வந்து உப்பு ஒத்தரம் கொடுத்து இப்படி படுத்து கிடக்கு இழுச்சு. அந்த அண்ணன் வித்தியாசமா சிரிக்கிறாளே, கெட்ட கெட்டே நிற்கிறீ வாங்கோல் இறதுன்ற மாதிரி. எங்க அப்பையும் கொட்டவனும் அவர் கொட்ட மாதிரி யாரும் கேட்டாரு. காட்டுக்கு இன்னைக்கு போனேன் என் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு, எல்லாரும் நீங்க குடும்ப கொட்டியோட சந்தோஷமா இருக்கீங்க, ஆனா என் வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் இல்லை, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. எங்க அப்பாட்ட கேட்டேன், அப்பா ஊர் உலகத்துல என் கூட சேர்ந்தவங்க படிச்சவங்க எல்லாம் அவன் பிள்ளைகளாம் காலேஜ் போகுது, எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைங்கன்னு சொன்னேன். எங்க அப்பா சொன்னார், இந்த உலகத்திலேயே உன் முண்டாட்டி மாதிரி அழகு எந்த பொம்பளையும் கிடையாதுடா, அழகினா அழகி அப்படி அழகி, எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க, எனக்கு வர வெள்ளிக்கிழமை கல்யாணம், ஆனா என் பொண்டாட்டி முகத்தை என்ன நான் பார்த்ததில்ல, வருங்கால மனைவி. அவ பேர் என்ன கேட்டேன், எங்க அப்பா சொன்னாரு சோப்பு. ஆமா வித்தியாசமா இருக்கு. இப்ப என் மனைவியை கூப்பிட போறேன், வருங்கால என் மனைவிய அந்த பத்திரகாளி அந்த 18 ஆம் படி கருப்புலாம் என் முண்டாட்டி வந்தவனைய அமையறதுலாம் நல்லா அமையணும். சோப்பு கண்ணே சோப்பு. ஏன் பொம்பளையில ஜெயிக்கிறீங்க, அவங்க போறாங்க ஏன் ஜெயிக்கிறீங்க, என்ன கீரை முண்டை ஏ சோப்பு பிளேடு கிடைக்கலையா கண்ணே.
தப்பு பண்ணிட்டா கிளம்பா, எந்த காட்டு முட்டேனே தெரியாமா. நீ எனக்கு சித்தி வேணுமா? ஆமா, ஏதோ பொண்ணு தெரியாம சரி கால்ல கால்ல விழுந்தேடிய. ஐயோ, நீ எனக்கு கொண்டாட்டி ஆகும் அது வாய பாருங்க நட்டுவாக்கள். அதான் எனக்கு நீ சித்தி வேணும். எங்க அப்பா குறை இறுதியா கிடைக்காம கொண்டு. சித்தி மேடம், சித்தி மேடம், ஏன் சீக்கு வந்துட்டான்? காலம் காலில் வேலை விழுந்துடுற. நீ காலில் விழுந்தோன்னு நானும் முழுத விட்டுறேன். ரொம்ப நினைக்கிறேன். வேணாம் சொன்னேனே. ஏ மத்த மாமி மயனே. ஏய், அரைஞ்சு விடுவேன்ப்பா. உன்னை பக்கத்துல வாக்கு போது உன் தொல்லி கண்ணு மயிறு. உனக்கு வேற புருஷனே கிடைக்கலையா நீ? அம்மா என்னை விட்டுருமா? இன்னைக்கு நான் பிரஷர் மாத்திரை எடுத்துட்டு வரலாமா? அம்மா அது நிக்கிது வாரு கலை கிடமாட்டு கண்டுன்ற மாதிரி. சரிம்மா, நீங்க என்ன சித்திம்மா? அப்படித்தான் சொல்லுவேன். அன்னைக்கு மட்டும் வேணாம் வேணாம் சொல்லும்போது விட மாட்டேன். ஊருக்குள்ள நான் தலை கட்ட ஏன் மொட்டை அடிச்சுறாங்க? என்னாச்சு சோப்பு? நீ மாமன் மைண்ட் மத்தியானம் வீட்டுக்குள்ள கூட என்னைய மாசமாக்கிட்ட. பேபி ஃபார்ம் ஆயிடுச்சா? அதை கலைச்சு அந்த குழந்தை பிறக்கும் போது ஊர்ல எவனும் உசுரோட இருக்க மாட்டேன். நோ நோ சோப்பு, இதுக்கு எத்தனை லட்சம் செலவெல்லாம் பரவாயில்ல. எனக்கு மான முக்கியம், அது பாருங்க தாய. தாய், இப்படி ஒரு சகோதரி உங்க கூட பிறந்தா எப்படி இருக்கும் பாரு. சோப்பு வேற ஆரம்பிச்சிட்டேன். நடந்துச்சு எங்க அப்பா தெரிஞ்ச சொத்துல ஒரு ரூபா கூட தர மாட்டேன். அதனால எல்லாத்தையுமே உனக்கே எழுதி தரேன். இந்த குழந்தையே இது என்ன மயிருன்னு நம்ம தெரிஞ்சு பிங்க மாதிரி குத்துது மயிர் மயனை. உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன மச்சா? இரு இரு இரு, இன்னைக்கு வந்தா மண்டையில் அடைக்கிறோம், அன்னைக்கு வருவோம். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சோப்பு. கல்யாணம்? ஆமா, என் மனைவியை கூப்பிடுறியா? கூப்பிடு பாப்பு. பேரு சோப்பு, அது பாப்பு. ஏரியில் வியாபாரமாக்க வந்திருக்கிறது அம்மா. வணக்கம். சோரே போடுறது இல்லையாமே நீ? ஆமா ஆமா, நீ பெரிய அது மணி குஞ்ச நசுக்கியே அப்படியே ரசம் சுமூத்திக்க கேளு. வெட குஞ்ச அடிச்சு போறது வேண்டாம். என்னடி பண்ணுவே?
Yeah.
தங்கச்சி அண்ணா பழகாப்புக்கு நாலு மாசத்துக்கு நீங்க தயாராய நான் தயாராகவா அண்ணா எனக்கு கல்யாணமே ஆகலையே இதுக்கு மேல எனக்கு கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் நான் குடும்பம் நடத்தி அதுக்கப்புறம் நான் மாசம் ஆகி அதுக்கப்புறம் தான் எனக்கு வளகாப்பு நடத்தணும் ரொம்ப என்னன்னு எனக்கே வளகாப்பு இப்ப கல்யாணமே ஆகலையா இல்ல வளகாப்புக்கு என்ன அவசரம் எனக்கு முன்னாடி கல்யாணம் நீங்க அப்புறமா வளகாப்பு விடல என்ன புதுசா யாரையாவது சரி பண்ணி ஏற்றி வச்சிருக்கியோ உனக்கும் கிரகம் முடிச்சு ஆட்டுது எனக்கு என்ன கிரகம் முடிச்சு ஆட்டுது உனக்கு இழப்பு இழப்புலாம் இல்லைல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா ஏன்னா எந்த சிரிக்கும் இல்லைல்ல எனக்கு எதுவுமே வராது அதிர்ச்சியை தாங்கவில்லை அதிர்ச்சி எந்த அதிர்ச்சி இருந்தாலும் நான் தாங்கிப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணா புதுசா அண்ணி ஏதாவது தயார் பண்ணிக்கா அண்ணா புதுசா ஏன்னா இந்த பிள்ளை உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வேணா ரெண்டாத்தரம் அப்புறமா நீ கட்டிக்க ரெண்டு மூணு மாதமே எனக்கு இருக்கட்டும் அதனால இப்ப புதுசா அண்ணி வராங்கல்ல அப்ப நான் கண்ணை மூடிக்கவா அப்படியே வந்து எதுக்க காட்டுறியா டொண்டான்னு சொல்லும் போது நீ தொடக்கணும் சரி மூடவா 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 தொண்டான எனக்கு நெஞ்ச வலிக்கிற அசாமி குடும்ப நடத்த வந்துட்டாங்க அவங்க அழகே இல்லனாலும் ஆமா அப்புறம் உனக்கு கல்யாணம் நம்ம வீட்டுக்கு குடும்ப நடத்த தானே வரணும் குடும்பம் இருந்தா தானே நாத்தனா கொண்டே விடுவேன் எப்படி நான் உனக்கு நாத்தனா எப்படி நாத்தனா எப்படி நாத்தனான்னு கேட்டேன் எதை பிடிச்சி ஏத்துனாரு அந்த வண்டி தான் ரிப்பேர் ஆகி போய் அங்கேயே நிக்குது என்ன தெரிஞ்சாலும் பரவாயில்ல மதனியா வந்துட்டு இந்த மாதிரி கிட்ட வராதியே எனக்கு ஒரு மார்க்கமா வருது ஆமா பரவாயில்ல என்ன தெரிஞ்சாலும் நீங்க ஒரு பெண்ணு பெண்ணுக்கு பெண்ணு வந்து மனசு இறக்கணும் நீங்க இதெல்லாம் துரோகம் 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 கட்டி பிடிக்கிற மாதிரி பிடிக்கலையே நீங்க சந்தோஷம் பூரிப்பு உண்டாகணும் மகிழ்ச்சினா தங்கத்துல கை நிறைய வளையல் போட்டு அவங்களை பார்க்கணும் தங்கத்திலே கொலுசு போடணும் அவங்க கால ரக பார்த்து அளவு எடுத்துக்கிட்டு போனேன் ஒரு வலச கால எங்கனையும் பார்க்கல என்னன்னு உள்ள போய் பேசி Hallelujah!
எப்படி இருக்கும் இதுக்கு ஆம்பளை பிறந்து நம்ம பொம்பளை பிள்ளை பெத்து கட்டி வச்சுட்டு அந்த பிள்ளையோட நிலைமை என்ன போஸ்ட் மரத்துல முட்டிக்கிறேன் சார். ஒண்ணு கூட போகல, என்ன காரணம் எந்த குறை இருந்தாலும் யாரு கடை இருந்தாலும் அதுல கூட்டமணி விரட்டாம ஆளுக்கு ஒரு உரமா இருந்து முருகன் நேத்து வரவேட்டும் வேலிமணி சரண் தவா மணிபுரத்துல வருவாங்கன்னு அப்பா சொல்லியிருக்காரு. அப்படி யாரு நம்ம இடத்துக்கு வர போறா? கொடுத்த காசுக்கு யாரா வந்துருப்பேன் சரியா கொடுத்துருங்க வருவாரு. பார்க்கலாம் எப்படிப்பட்டவர் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தன்மை உனக்கு இருக்கு. அப்ப நான் தூங்கலாம் பாக்குறேன். ஏன்னா அங்க உட்காரவே இடம் இல்ல, குப்பர் அடிச்சு விழுந்து விழுந்து எந்திரிச்சு தூங்குறாங்க.